ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன. அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம். சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார். மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள். சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை. கிரகங்களின் பார்வையை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சுக்கிரன் உங்கள் நிதிநிலை மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை தருவார். புதன் ஜூலை 17-2022 வரை நல்ல பலன்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் மன நிம்மதியை பாதிப்பார். ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு தேவையற்ற பயம் மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்துவார். உங்கள் தூக்கம் இதனால் பாதிக்கப்படும். கேது உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் மறைமுக எதிரிகளை அழிப்பார். இதனால் உங்கள் வளர்ச்சியும் வெற்றியும் விரைவாக இருக்கும். சனி பகவான் மீண்டும் உங்கள் ராசியின் 9 வீட்டில் பெயர்ச்சியாகி உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். குரு உங்கள் ராசியின் 11 வீடான லாபஸ்தான் சஞ்சரித்து நிதிநிலையில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை தருவார். இந்த மாதமும் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும். ஆனால் ஜூலை 29-2022 முதல் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த சில மாதங்களுக்கு பின்னடைவுகள் ஏற்படலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இருப்பினும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பற்றி அக்கறையுடனும் அவளையுடனும் இருக்கலாம். சில ஈகோ சண்டை மற்றும் கருத்து வேறுபாடுகள் உங்கள் திருமண வாழ்க்கையில் அமைதியையும் சௌகரியத்தையும் பாதிக்கலாம். சிலர் தங்கள் வாழ்க்கை துணையை பிரிவது அல்லது விவகாரத்து கூட எதிர்கொள்ளும் சாத்தியக்கூறு உள்ளன. சில தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மோதல்கள் இருந்த போதிலும் ஜூலை இறுதியில் பெரும்பாலான மக்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவும். இளம் வயதினர் காதல் அரும்பு மலரும். காதலர்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள். ஒரு சில காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். புதிய ஜோடிகளுக்கு இடையே நிறைந்த நெருக்கம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். ஜூலை 2022 உங்கள் கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். உங்கள் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவை நல்ல காரணங்களாகவும் உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்த மட்டுமே இருக்கும். பல ஆதாரங்களில் இருந்து உங்களுக்கு வருவாய் வரும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். கூடுதல் செலவுகள் இருந்த போதிலும் சேமிப்பு கணிசமாக இருக்கும். இருப்பினும் ஆடம்பரமான செயல்களில் அல்லது வீண் செலவுகளில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களின் கடந்த கால முதலீடுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடும். மேலும் பங்கு வர்த்தகம் மற்றும் பங்கு சந்தையில் எதிர்பாராத பணத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் இந்த மாதம் ஊக நடவடிக்கைகள் மற்றும் கேம்பிங் மூலம் ஏராளமான பணம் சம்பாதிக்கலாம். ரிஷபராசி அன்பர்களின் வேலை மற்றும் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ராகு மற்றும் செவ்வாய் உங்களுக்கு அலுவலகத்தில் வேலை அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் குரு மற்றும் சனி பகவான் அதனை இலகுவாக்கி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை தருவார். அடுத்த நிலைக்கு நீங்கள் இன்னும் சில வாரங்களில் பதவி உயர்வை பெறுவீர்கள். நீங்கள் புதிய வேலை வாய்ப்புக்கு உற்சாகத்தோடு முயற்சிக்கலாம். ஜூலை 28-2022 வாக்கில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் நல்ல சம்பளம் மற்றும் பதவியுடனும் உங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கும். மேலும் நீங்கள் விரும்பிய இடத்திலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் மற்றும் வளர்ச்சியை கண்டு உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள். ஆனால் ஜூலை 29-2022
2022 மேல் அலுவலகத்தில் வேலை பளுவும் அரசிலும் அதிகரிக்கலாம் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆகஸ்ட் 2022 முதல் அடுத்த சில மாதங்கள் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு சிறப்பான காலமாக இருக்காது. எனவே ஜூலை 28, 2022 முன்பே நல்ல நிலையில் செட்டிலாகிவிட முயற்சி செய்யுங்கள். ரிஷபராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். ஜூலை 2022 உங்கள் வணிக முயற்சிகள் மற்றும் டீலிங் ஆகியவற்றில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஹோட்டல் பயணம் மற்றும் உணவு வணிகங்கள் நன்றாக இயங்கும். அதே சமயம் சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் வேலை மற்றும் சந்திப்புகளால் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறலாம். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வர்த்தகம் தொடர்பான வணிகமும் ஏராளமான லாபங்களை பெற்றுத்தரும். அதே சமயம் ரியல் எஸ்டேட் வணிகம் மூலம் ஜூலையின் மகத்தான லாபத்தையும் கணிசமான பணத்தையும் ஈட்டலாம். கூடுதலாக மார்க்கெட்டிங் மற்றும் விளம்பரத்துறை உங்களுக்கு வெற்றி தேடித்தரும். கலை மற்றும் திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் செழிப்பையும் அனுபவிக்கலாம். ரிஷபராசி அன்பர்களை தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் ஜூலை மாதம் ஊடகங்கள் பொழுதுபோக்கு துறையில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் பிரபலத்தை அனுபவிக்க முடியும். சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பரம் தொடர்பான தொழில் பலருக்கு பணத்தையும் புகழையும் பெற்றுத்தரும். அதே சமயம் தொழில்முறை விளையாட்டுகள் மூலம் வெற்றி செல்வம் மற்றும் புகழ் பெற இயலும். மேலும் நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் அவர்களின் செழிப்பான பணிக்காகவும் அவர்களின் திட்டங்களை துல்லியமாக செயல்படுத்துவதற்காகவும் வெகுமதிகளையும் அங்கீகாரத்தையும் பெறலாம். படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறன் கொண்டவர்களும் ஜூலை 2022 மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கலாம். ரிஷபராசி அன்பர்களின் உடல் நலத்தை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் மற்றும் ராகு இணைந்து உங்கள் உடல் நலத்தை பாதிப்பார்கள். ஆனால் குரு மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு சரியான மருந்து கிடைத்து நீங்கள் விரைவில் குணமடைய உதவி செய்வார்கள். உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அது ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே இருக்கும். உங்கள் மருத்துவ செலவுகளை நீங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் ஈடு செய்து விடுவீர்கள். உங்கள் சக்தியின் அளவு குறைவாக இருக்கும். எனவே உங்களால் விளையாட்டில் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் சரியான சிகிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள். அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இது ஏற்ற நேரம் இல்லை. குருவின் பலத்தால் எந்த சிக்கலும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் குணமடைய சற்று அதிக நேரம் எடுக்கலாம். மூச்சு பயிற்சி செய்து வருவதால் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். குரு உங்கள் ராசியின் 11 வீட்டில் பெயர்ச்சி ஆவதால் நிலுவையில் இருக்கும் வழக்கில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் தரப்பு நியாயங்களை நிரூபிக்க போதிய சாட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சொத்துக்கள் அல்லது வீட்டில் குடியிருப்பவர்களால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது உங்களுக்கு சாதகமாக நல்ல தீர்வை பெறும். வருமான வரி பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள். உங்கள் பூர்வீக சொத்துக்களை உங்கள் பெயரில் பதிவு செய்ய ஜூலை 28, 2022 வரை சிறப்பான நேரமாக உள்ளது. மேலும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருந்தும் உங்களுக்கு நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்கும். ஆனால் ஜூலை 28, 2022 நீங்கள் அடைந்ததும் விஷயங்கள் உங்களுக்கு எதிராக திருப்பம் காணலாம். ஜூலை 28, 2022 வரை பயணம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும். நீங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களுக்கு நல்ல தங்கும் வசதிகள் கிடைக்கும். உங்கள் வணிகம் சார்ந்த பயணம் உங்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனின் பலத்தால் நல்ல வெற்றியை தரும். உங்கள் குடியேற்ற பலன்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை தரும். விசா விரிவாக்கம் அல்லது விசா ஸ்டாம்பிங் செய்ய இது ஏற்ற மாதமாக உள்ளது. அடுத்த 4 முதல் 6 வாரங்களில் வெளிநாட்டிற்கு இடமாற்றம் செய்வதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் ரிஷபராசி மாணவர்கள் கல்வியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் பள்ளி மாணவர்கள் கல்வி மற்றும் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம். உயர் கல்விக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் வெற்றி பெறலாம். அதே சமயம் சில ரிஷபராசி மாணவர்கள் விவாதம் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தங்கள் பள்ளிக்கு நல்ல பெயரை கொண்டு வரலாம். தவிர சட்டம், பொறியியல், ஊடகம், மேலாண்மை மற்றும் மருத்துவ மாணவர்களும் தங்கள் கல்வி முயற்சியில் சிறப்பாக செயல்பட முடியும். இருப்பினும் சிலர் கல்வியில் தடைகளையும் மனசோர்வையும் சந்திக்க நேரிடும். மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் தற்காலிக பின்னடைவு அல்லது தோல்வியை சந்திக்க நேரிடும். ரிஷபராசி அன்பர்களின் எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். உங்கள் உத்தியோகம் மற்றும் நிதிநிலையில் நீங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மூச்சு பயிற்சி செய்து நீங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சிக்கலாம். ஜூலை 28, 2022 பிறகு நீங்கள் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்துவிட முயற்சி செய்யுங்கள். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிவனையும் விஷ்ணுவையும் வழிபட முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம்
கேட்டு எதிரிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். பெருமாளை வணங்கிய நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை பெறுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை பெறுங்கள். ஆதரவற்றோர்கள் மற்றும் முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு உடை போன்ற உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.